திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான ஆயக்குடி, நெய்க்காரப்பட்டி, பாலசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சூறைக்காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இதனால் பழனி கோவிலுக்கு வந்த பக்தர்கள் மலையடிவாரத்தில் நனைந்தபடியே நடந்து சென்றனர். மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை கேஜி கண்டிகை பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் ஆங்காங்கே மரங்கள் வேரோடு சாய்ந்து சாலையில் விழுந்தன. இதனால் திருத்தணி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் சில இடங்களில் மின்கம்பம் சாய்ந்ததால் மின்தடை ஏற்பட்டது.